ஹே கைஸ் நான் சந்தோஷ் என்னங்க காஃபி கப்போட உட்காந்துருக்கேன்னு பாத்தீங்களா ஆமா இன்னைக்கு நம்ம வீடியோல டெக்னாலஜி பத்தி எதுவும் பேச போறது இல்ல நம்ம காஃபியை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நம்மள பல பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே காஃபில தான் ஆரம்பிக்கும் ஸோ அந்த காஃபி எத்தனை டைப் இருக்குது என்ன மாதிரியான வகைகள் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உலகத்தில் டோட்டலாக ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது வகையான காஃபி வந்துட்டு இருக்குது அதாவது நான் சொல்கிறதே காஃபி எதுலேருந்து வருது அந்த மாதிரியானது சொல்ல நம்ம குடிக்கிறது இந்த செய்கிற மெத்தடை பற்றி சொல்கிறேன் ஸோ ஐம்பது வகையான காஃபி இந்த உலகத்தில் மொத்தமாக இருக்குது ஸோ அதில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு பத்து பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளாக் காஃபி அது வந்துட்டு நார்மல் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றி பெருசாக எதுவும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ பிளாக் காஃபி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிரஸோ எஸ்பிரஸோ வந்துட்டு மிஷின் இல்லாமல் பண்ண முடியாது ஸோ அதில் இந்த மிஷினில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா காஃபி பவுடரை அந்த மிஷினுக்குள்ளே வைப்பாங்க ஸோ அந்த மிஷினில் நல்ல ஹை ப்ரெஷரில் நீராவியும் கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணியும் சேர்ந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி அந்த காஃபி பவுடரில் போகும்போது ஒரு க்ரீமியாக ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு இது அந்த இருந்து கிடைக்கும் அதுதான் எஸ்பிரஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே எதுக்காக எஸ்பிரோசோ பத்தி சொன்னேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்டில் யூஸ் பண்ற மற்ற வேர்ல்டுலன்றத விட நம்ம இப்போ பார்க்க போற இந்த டென் டைப்ஸில் முக்கியமான எல்லா டைப்ஸுமே இந்த எஸ்பிரோசோ பேஸ் பண்ணி தான் வரப்போகுது ஸோ தான் எடுத்த உடனே இந்த எஸ்பிரோசோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்து நம்ம பார்க்க போற எல்லா டைப்ஸுமே இங்கே இருக்கிற இந்த ஒரு கப் மூலமா உங்களுக்கு நான் அது எப்படி பண்றாங்க என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கானோ பேர்லயே நமக்கு தெரியும் இது ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் காஃபி அப்படின்றது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பண்ண இந்த எஸ்பிரசோ இருக்குல்ல அந்த எஸ்பிரசோ ஒரு பங்கும் அது போக ஹாட் வாட்டர் மூணு பங்கும் சேர்த்து இது பண்றது தான் இந்த அமெரிக்கானோ அப்படின்றது ஆமா கண்டிப்பா இதை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் காஃபி அப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல தான் இருக்கும் ஓகே அடுத்து ஃபோர்த்தை நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் இது ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்டைல் காஃபி இப்போ அமெரிக்கானோ எப்படி நம்ம வாட்டர் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அதுக்கு பதிலாக மில்க் யூஸ் பண்றதுதான் இந்த ஒயிட் அதாவது ஒரு பங்கு எக்ஸ்பிரசோவும் மூணு பங்கு மில்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த பிளாட்வைட் சேம் இந்த பிளாட்வைட்லயே அப்படியே மேலே ஒரு லேயர் ஆஃப் மில்க் ஃபோம் யூஸ் பண்ணாங்க அதாவது பால் நுரை அந்த நுரையை மட்டும் பால்ல இருந்து நுரையை மட்டும் எடுப்பாங்க அந்த நுரையை மட்டும் மேலே ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அது வந்து லேட்டே இந்த லேட்டே வந்துட்டு ஒரு இட்டாலி ஸ்டைல் காஃபி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்கியாட்டோ இந்த மேக்கியாட்டோ அப்படின்றதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பங்கு எஸ்ப்ரெஸோவும் ஒரு பங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க் ஃபோம் அதாவது இந்த பால் நுரை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப க்ரீமியான ஒரு டைப் ஆஃப் காஃபி அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கேப்ஷினோ கேப்ஷினோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பட் அது என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சேம் மூணுல ஒரு பங்கு எஸ்ப்ரெஸோ ஒரு பங்கு பால் அது போக ரிமைனிங்க்கு இதே மில்க் ஃபோம் இந்த மூணும் யூஸ் பண்ணுறது இந்த கேப்ஷினோ அடுத்த டைப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மோக்கா இந்த மோக்கா அப்படின்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பங்கு எக்ஸ்பிரஸோ அதாவது நாலுல ஒரு பங்கு எக்ஸ்பிரஸோ ஒரு பங்கு சாக்லேட் சிரப் அண்ட் ரிமைனிங் ரெண்டு பங்கு மில்க் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலாக மேல அதுக்கு ஒரு டாப்பிங் மாதிரி விப்டு க்ரீம் அதாவது நார்மலா ஒரு கேக்ல இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி க்ரீமை நல்லா பீட் பண்ண ஒரு க்ரீம் அதுதான் விப்டு க்ரீம்னு சொல்லுவாங்க அந்த விப்டு கிரீம மேல ஒரு டாப்பிங் மாதிரி கொடுக்குறது தான் இந்த மோக்கா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வியன்னா அதாவது ஆஸ்திரியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியை சேர்ந்த ஒரு அந்த ஸ்டைல் காஃபி இது இந்த வியன்னா எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணுல ஒரு பார்ட் எஸ்பிரசோ அண்ட் ரெண்டு பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் விப்டு க்ரீம் தான் இதுவும் ஃபுல்லா ஒரு க்ரீமியான ஒரு டைப் ஆஃப் காஃபி தான் இதுவும் அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தோம் இது வந்துட்டு டோட்டலாகவே ஒரு டிஃபரண்டான ஒரு டைப் இது என்னன்னா ஐரிஷ் காஃபி அப்படின்றது அதாவது அயர்லாந்து ஸ்டைல் ஆஃப் காஃபி இது இது எப்படி அப்படின்னா மூணுல ஒரு பங்கு பிளாக் காஃபி இது மட்டும்தான் எஸ்பிரசோ இல்லாம ஸோ மூணுல ஒரு பங்கு பிளாக் காஃபி அண்ட் இன்னொரு பங்கு என்னன்னு பார்த்தோம்னா விஸ்கி அண்ட் சுகர் காம்பினேஷன் ஸோ ஆமாங்க இதில் விஸ்கியை மிக்ஸ் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இது எப்படின்னா ஒரு பங்கு பிளாக் காஃபி ஒரு பங்கு விஷ்கி அண்ட் சுகர் அண்ட் ஒரு பங்கு கிரீம் இப்படி தான் இந்த ஐரிஷ் காஃபி அப்படின்றத ரெடி பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் வேர்ல்ட் பாப்புலரான ஒரு டென் டைப் ஆஃப் காஃபிஸ் என்ன தான் இது வேர்ல்ட் பாப்புலர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் என் நம்ம சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி அப்படின்றதுக்கீகலாம் கண்டிப்பாக வராது நீங்கள் நான் சொன்ன இந்த டென் டைப் ஆஃப் காஃபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி எப்படியாவது ட்ரை பண்ணுங்க ஸோ இனிமே நம்ம இந்த காஃபி ஆர் ஸ்டார் பக்ஸ் இந்த மாதிரியான காஃபி ஷாப்ஸ்க்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த எந்த காஃபி என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்ஸ் வராமல் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட ஒரு சின்ன ஃபேக்ட் சேர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே காஃபி காஃபி காஃபினே சொல்லி பழகிட்டோம் ஸோ காஃபி அப்படின்றதுனுடைய எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை நமக்கு என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா குழம்பி அப்படின்றது தான் காஃபினுடைய எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேம் டைம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் இதுவரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை நான் நெக்ஸ்ட் பாக்குறேன் தேங்க்யூ